வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு VDTamil. நம்ம வந்துட்டு ஒரு சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு கவனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு அரசியல் பிரமுகரோட படத்தையே வந்துட்டு இவனுங்க மாஃப் பண்ணி அனுப்புகிறானுங்கன்னா இவனுங்க எந்த அளவுக்கு வந்துட்டு தில்லாலங்கடியாக இருப்பானுங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் மூலமாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளுக்கு நாள் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த 7 days அப்ளிகேஷன், இந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனோட அராஜகம் வந்துட்டு அதிகமாக ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ரம்மி சர்க்கிள், சீட்டு கட்டு விளையாடுறது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்டர்நெட் மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க இது நல்லதாக கெட்டதான் தெரிஞ்சிக்காமலே இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நிறையா வந்துட்டு நியூஸ் மீடியாவும் இதை எடுத்து வந்து பேசியிருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரசியல் பிரமுகரோட வந்துட்டு சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட ஃபோட்டோஸ், அப்புறம் வந்துட்டு அதில் இன்னும் 2-3 வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரங்க வச்சுருந்த ஃபோட்டோஸ், இதெல்லாமே எடுத்து மாஃப் பண்ணி இவனுக்கு வந்து தப்பாக வந்துட்டு ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்து அனுப்பியிருக்கானுங்க. ஸோ அதாவது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களோட பேரை போட்டாலே வந்துட்டு இவங்க யார் என்ன இவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதாவது இவங்க எவ்வளோ பெரிய வந்துட்டு அரசியல்வாதி, அது எல்லாமே நமக்கு அதில் வந்து தெரிய வரும். அவங்களே வந்துட்டு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நடுத்தர மக்கள்களை வந்துட்டு இவனுங்க எப்படி பண்ணாமல் இருப்பானுங்க. ஸோ அதனோட நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்காக தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா இதை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுத்து நான் அவனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து அதில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சரை தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோ வச்சால் தான் வந்துட்டு அது போகுமா என்ன, இல்லை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களோட ஃபோட்டோ வைக்கணும், நீங்கள் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஓ ஐ எம் வெரி சேட் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ வைக்கணும், இந்த மாதிரிலாம் வச்சால் தான் என்ன, வச்சால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி உயிர் வாழ முடியுமா என்ன, கிடையாது இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டா இருந்தோம், கிடையவே கிடையாது. இந்த ஃபேஸ்புக்குன்ற ஒன்று மட்டும் தான் நாசம் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாத்தையும், பட் அப்போ யாருக்கும் தெரியல, இப்போ எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அந்தளவுக்கு அதில் எவ்வளோ வந்துட்டு பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ வந்து புதுசாக இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அது வந்துட்டு ஃபுல்லாக அந்த 2K kids தான் மாட்டுறது. ஸோ அதிகமாக ஸோ இந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்து அடிக்கிறது, வெட்டுறது, கொள்வது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. தயவு செஞ்சு சோஷியல் மீடியான்றது 100% நம்பகமானது கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ப்ரைவசி வந்துட்டு ப்ரைவசியாக இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டு. நீங்கள் அந்த இடத்துல போய் ஷேர் பண்ணுறீங்கன்னா எத்தனையோ காமெடியெலாம் வந்துருச்சுங்க, அந்த திருட போகக்குள்ள வந்துட்டு வீட்டில் போய் திருடுவாங்க, அப்போ வந்து உனக்கப்புறம் தெரியும்னா இவர் தான் வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாரு, என் வீட்டில் யாரும் இல்லை, ஐ மிஸ் யூ மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுறாரு அப்படின்னு வந்துட்டு நிறையா காமெடி சீன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதே தான் சேம், ஏன்னா இங்கே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, எப்படி உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால் சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கவனமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத உங்களோட புகைப்படத்தை வச்சால் மட்டும்தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அவங்களே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணி வச்சுக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்துட்டு பார்க்குற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற வந்து ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து வைக்காதீங்க. சரி ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது ஒரு அரசியல் பிரமுகர், பாஜகவை சேர்ந்த அரசியல் பிரமுகர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆன்லைன் மூலியமாக வந்து லோன் அப்ளை பண்ணுறாரு. அவர் லோன் அப்ளை பண்ணக்குள்ள என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட்டை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. அந்த டேட்டில் வந்துட்டு இவரால் வந்து பணம் கட்ட முடியல. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கானுங்க, பணம் கட்டலான்னொன்னே இல்லை என்னால் கட்ட முடியாது அப்படி இப்படின்னு இவர் ஏதோ சொல்லியிருப்பார் போல். அவன் அவர் கட்டினாலுமே அதை தான் பண்ண போகிறானுங்க, அவர் கட்டலன்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல். அதனால் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா அவர் வந்து மிரட்டி பார்த்துருக்கானுங்க பணம் கட்ட சொல்லி, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ன உடனே இவர் வந்துட்டு ஸ்டேட்டஸாக வச்சு இந்த ஃபோட்டோஸ், இவரோட மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணுறானுங்க. கேதர் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இவங்களோட ஃபோட்டோஸும் வருது. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட ஃபோட்டோஸையும் என்ன பண்ணானுங்கன்னா எடிட் பண்ணி மாஃப் பண்ணி இவனுங்க வந்துட்டு அவங்களோட லிஸ்ட்டில், ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிடுறாங்க. அப்போ இவரும் என்ன பண்ணுறாருன்னா இது இன்னும் சீரியஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, உண்மையாலுமே இவனுங்க இதை தெரிஞ்சு பண்ணுறானுங்களா தெரியாமல் பண்ணுறானுங்களான்றது மட்டும்தான் எனக்கு வந்து புரியாத விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, கண்டிப்பாக இவங்களை பார்க்காதவங்க யாருமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய நியூஸ் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஏன்னா பாஜகன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் தெரிஞ்சு இவனுங்க என்ன தைரியத்தில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறானுங்க, ஒரு வேளை வந்துட்டு நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியமா, இல்லை வந்துட்டு நிஜமாலுமே இவங்களை யாருன்னு இவங்க தெரியாமல் பண்ணிகிட்ருக்கானுங்களா அப்படின்றது தெரியல. ஸோ என்ன காரணம் தெரில, அந்த ஆப் வந்துட்டு எங்கேயுமே கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக காலி பண்ணிட்டுருப்பாங்க, எப்படி விட்டுருப்பாங்க, அரசியல்வாதிகளை கை வச்சா அதை எப்படி சும்மா விடுவாங்க.
எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த நியூஸும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க காதுக்கும் போயிருக்கும் இந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு எடுத்தவங்கள பண்ணுறது அந்த அதில் இருக்க ஃபோட்டோஸு எப்படி எடுக்கிறானுங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு இப்போ சிம்பிளாக அவனுக்கு எப்படி எடுக்கிறானுங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே, சாரி நம்மளோட ஃபோட்டோஸில் நம்மளோட உரையனோட ஃபோட்டோஸ். இப்போ வந்துட்டு நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சுருப்போம், மாமா அத்தை சித்தப்பான்னு சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்துட்டு அத்தை என்ன போட்டிருக்கானா, சரி அந்த பேரில் வந்துட்டு வாட்ஸ்அப் இருக்கா பாரு, அந்த வாட்ஸ்அப்பில் ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கா பாரு, இல்லைனா அந்த நம்பரில் வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு ஃபேஸ்புக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்களா பாரு, அதில் ஏதாவது ஃபோட்டோ இருக்கா தொலைவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு தொலைவை எடுப்பானுங்க. அந்த இதில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து இவங்க எல்லாமே பண்ணுறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவை என்றைக்குமே வந்துட்டு அதை ஒரு மூணாவது மனுஷனாக மட்டும் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்டாலாம் பார்க்காதீங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.